வணக்கம். இன்னைக்கு நம்ம மருத்துவ உலகத்தில் தெரிஞ்சக்கூடியது 5 மாதமான கர்ப்பிணிகளுடைய உடல் ரீதியான மாற்றங்களும் குழந்தையினுடைய வளர்ச்சியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 5 மாத கர்ப்ப காலம் அப்படிங்கிறது செகண்ட் ட்ரைமஸ்டர் பிரிவை சார்ந்தது. 5 மாத கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் சிசு வளர்ச்சி அடைவதை நல்லா உணர முடியும். இந்த காலகட்டத்தில் தான் பெண்களுக்கு வயிறு வெளி தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி முதல் 3-4 மாதங்கள் வரை அந்த மார்னிங் சிக்னஸ் அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். உடல் ரீதியான மாற்றங்கள் அப்படின்னா வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும், தோல் நீச்சி அடைகிறது மாதிரியான உணர்வு ஏற்படும், அரிப்பு உணர்வுகள் ஏற்படும், மார்பகங்கள் கொஞ்சம் பெருசா உருவாகும், தொப்புள்ள இருந்து கீழா அடர்ந்த ஒரு கோடு மாதிரியான அமைப்புகள் கர்ப்பிணியினுடைய வயிற்றுல உருவாக ஆரம்பிக்கும். மார்பகத்தினுடைய முளை காம்பு மற்றும் அது சுற்றிய பகுதிகளில் நிறம் அடர்ந்து காணப்படும். இப்போ குழந்தையினுடைய வளர்ச்சி கர்ப்பத்தின் 5 மாத காலத்துல, அதாவது 17 முதல் 20 வார காலகட்டம். கர்ப்பத்தின் இந்த காலகட்டத்துல கருவறையில இருக்கும் குழந்தை டார்னிக்னு சொல்லக்கூடிய சிவப்பு முள்ளங்கி வகை கிழங்கு அளவுல, இது ஒரு வாழைப்பழம் அளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 5 முதல் 10 அவுன்ஸ் அளவு இருக்கும், 140-300 கிராம்னு சொல்லலாம். குழந்தையினுடைய உயரம் பார்த்துட்டோம்னா 5.1-10 அங்குலம் வரையும் இருக்கும். அதே மாதிரி தலையில முடி வளர தொடங்குறது, குழந்தையினுடைய உடல முடி இருக்கும் மென்மையான மயிர்கள் வளர்றது, புருவம் இமைமுடிகள், கண் இமைகள் இது எல்லாமே வளர தொடங்கும். இதய துடிப்பு, குரல் வளையும் முதிர்ச்சி அடைய தொடங்கும். இப்போ கருள் இருக்க குழந்தைக்கு நம்ம என்ன பேசுறோமோ அது கேட்க தொடங்கிரும். பிறப்புறுப்புகளும் உருவாக தொடங்கிரும். நரம்புகள் மயாலின்னு சொல்லக்கூடிய திசுவால சுற்றி மூடப்படும். கை விரல்கள்ல ரேகைகள் உருவாகி வளர தொடங்கிரும். வயிற்றுல முதல் முறையா குழந்தைகளுடைய அசைவு தெரிய ஆரம்பிக்கக்கூடிய மாதமும் இந்த 5ஆம் மாதம் தான். இந்த 5வது மாதத்துல தான் கருவறையில குழந்தை கொஞ்சம் நகர்ந்து இடம்பெயர ஆரம்பிக்கும். இப்போ நிறைய இடம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா நகல ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்துல குழந்தையினுடைய இயக்கங்களை லேசா உணர ஆரம்பிக்க முடியும். வயிற்றுல படபடப்புறது மாதிரி உணவு இருக்கும். இதை உயிர்ப்பித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்முறையா கர்ப்பிணிகளால குழந்தையினுடைய இந்த இயக்கத்தை உணர முடியாம போகலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணர்வு நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரியான உணவை சரியான நேரத்துல ஆரோக்கியமான குழந்தை பெற உதவி செய்யுது. இப்போ 5 மாதமா இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளுடைய உணவு முறைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதிக அளவு பச்சை இள காய்கறிகள், பிரெட், பால், மத்தி மீன், கால்சியம் சத்து நிறைஞ்ச வலுவூட்டப்பட்ட தானியங்கள், இது எல்லாத்தையும் அதிக அளவில் எடுத்துக்கலாம். இது கருவில் வளரக்கூடிய திசுவின் எலும்புகளுக்கும் பற்களை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கும் உதவி செய்யுது. இரத்த சிவப்பு செல்களின் உற்பத்திக்கு இரும்பு சத்து அதிகமாக உதவி செய்யுது. 1 நாளைக்கு 27 மில்லிகிராம் அப்படிங்கிறது தான் பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. முழு தானிய பொருட்கள், மீன், பச்சை இலை காய்கறிகள், உலர்ந்த பழங்கள், பீன்ஸ், குறைஞ்ச கொழுப்பு கொண்ட பன்றி இறைச்சி, மாட்டிறைச்சி, வைட்டமின் ஏ சத்து நிறைஞ்ச ஆரஞ்சு, மஞ்சள் நிற காய்கறிகள், இனிப்பு உருளைக்கிழங்குகள் இல்லைன்னா கேரட்கள், பச்சை இலை காய்கறிகள், கல்லீரல், இறைச்சி மற்றும் பால் போன்ற உணவுகள் கர்ப்பிணி பெண்களுக்கு டயட்டில் சேர்த்துக்கணும். 750-770 மில்லி சென்டிமீட்டர் கிராம் அப்படிங்கிற அளவுல இந்த சத்தை எடுத்துக்கிறது நல்லது. புரத சத்த கொழுப்பு குறைஞ்ச இறைச்சி, கோழி இறைச்சி, முட்டை, கடல் உணவு, பட்டாணி, சோயா பொருட்கள், பீன்ஸ், பால், உப்பு சேர்க்காத விதைகள், பருப்பு, இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இது தசை மூளை வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். வைட்டமின் சி சத்து நிறைஞ்ச உணவுகள், சிட்ரஸ் பழங்களையும் எடுத்துக்கலாம். நம்ம இந்த 5 மாதத்துல எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னா, பச்சை இல்லை அப்படின்னா சமைக்கப்படாத உணவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்க கூடாது. வாள் மீன், ஓடு மீன், சுறா மீன், இந்த மாதிரி மீன் வகைகளையும் தவிர்த்தரணும். 200-300 மில்லிகிராம் அளவு கொண்ட காஃபின் கொண்ட பானங்களை தவிர்த்தரணும். பதப்படுத்தப்பட்ட பால், வெண்ணெயை தவிர்க்கிறது நல்லது. இதே மாதிரி மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.